Hello friends, welcome to our channel Me and Mom Stars. In this channel, we chicken and 2-in-1 dish. Chicken marinate panna porom adukku half kg chicken nalla wash panni or bowl la potukonga kudave or kuli kandra alavukku thayir oothikenga 1 tablespoon inji pundu paste konjama manjal thool 1 tablespoon chicken 65 masala konjama pepper potu salt konja potukonga indha chicken ku taste kudukkuradhukaga 50 gram cashew nut indha mari powder panni idhila add pannikonga பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் 1 டேபிள்ஸ்பூன் மைதா போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த சிக்கனை வந்து நல்லா வந்து mix பண்ணிட்டு இத ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வெச்சிருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து ஈஸியாவே வீட்ல பண்ணிடலாம் நிறைய ஹோட்டல்ல சாப்பிறது அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வீட்ல குழந்தைங்க செஞ்சு கொடுங்க சிக்கன் நல்லா ஊறிச்சி ஒரு panல oil போட்டுக்கோங்க oil வந்து பொரிச்சு எடுக்கும்போது கொஞ்சமா போட்டீங்கன்னா நல்லது ஏனா அதை ரீஃப்ரை பண்ண போறது கிடையாது அன்னைக்கே நீங்க எதனா கிரேவி செய்யும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா வந்து ரொம்ப நாள் வெச்சிட்டு அதை யூஸ் பண்றது உடம்புக்கு நல்லது கிடையாது நான் சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணும்போது oil ரொம்ப கம்மியா ஊத்தி தான் நான் ஃப்ரை பண்ணுவேன் மீடியம் ஃப்ளேம்ல எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் ஒவ்வொரு பேட்சும் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க இருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்றோம் இல்லையா இதுல வந்து கேஷூ நட் சேர்த்துக்கிறதுனால ஒரு தனி டிஃபரண்டான ஒரு டேஸ்ட்ல இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதாங்க இத வந்து பொரிச்சு எடுத்துட்டா இது ஒரு ஸ்நாக்ஸாவே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த சிக்கன்ல ரொம்ப அதிகம் காரமே இல்ல குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் காரம் கம்மியா தான் நம்ம இதல எல்லாமே சேர்த்திருக்கோம் நான் சொன்ன அளவிலே நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கனா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரமே இருக்காது பெரியவங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதையே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம இன்னொரு சாட் ஐட்டமாக நம்ம மாற்ற போகிறோம் சிக்கன் பொரித்த ஆயிலிருந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு 5-6 பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பெரிய ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க 1 கப்பு தயிரை ஊற்றிக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா சாஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க பொரித்த சிக்கன்லையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு பார்த்தே போட்டுக்கோங்க கூடவே பொரித்து வச்ச சிக்கன் ஆட் பண்ணிவிடுங்க ஸ்ப்ரிங் ஆனியனும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துன்னு வச்சிங்களா ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிவிடுவாங்க பெரியவங்க சாப்பிட்டு தந்தால் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் மழை நேரத்தில் நம்ம சுட சுட செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்களா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் இந்த 2-in-1 சிக்கனை வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் சுவையை சமைங்க அளவாக சாப்பிடுங்க தேங்க்யூ